ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கோடை காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைப்பதற்கு சாப்பிட வேண்டிய பழங்களை பற்றி பார்க்கலாம். இந்த மூன்று பழங்களை மட்டும் கோடை காலத்தில் சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி தன்னாலே கிடைத்துவிடும். அவை எலுமிச்சை, ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி. இவைகளை சிட்ரஸ் பழங்கள் என்று கூறுகிறோம். எலுமிச்சையில் சிட்ரஸ் அதிக அளவில் உள்ளது. இதில் உள்ள வைட்டமின் சி உடலுக்கு பல நன்மைகளை அள்ளித்தருகிறது. சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டாகவும் செயல்படுகிறது. இரத்தத்தை சுத்திகரிக்கும். அது மட்டுமல்ல, தினமும் லெமன் ஜூஸ் சாப்பிட்டால் நம்முடைய சருமம் பளபளப்பாக மாறி உடலுக்கு நல்ல பொலிவை தரும். தோல் சுருக்கங்கள், கரும்புள்ளிகள் மறையச் செய்யும். காலையில் வெறும் வயிற்றில் வெந்நீரில் அரை மூடி எலுமிச்சை சாறு கலந்து குடிப்பதால் உடலில் உள்ள நச்சுக்கள் கூண்டோடு அழியும். கொலஸ்ட்ராலையும் உயர் இரத்த அழுத்தத்தையும் குறைக்கும். முக்கியமாக உடல் எடையை குறைக்கும். சிறுநீரக தொற்று ஏற்படாமல் இருக்கும். அதேபோன்று எலுமிச்சை சாற்றை வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து வாய் கொப்பளித்து வந்தால் வாய் துர்நாற்றம், பல்வலி, ஈறுகளில் இரத்தம் வடிதல் போன்ற பாதிப்புகளை சரி செய்யும். அடுத்ததாக ஆரஞ்சு பழம். கோடையில் ஆரஞ்சு ஜூஸை குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் அவர்களின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதனால் குழந்தைகள் எப்போதும் சுறுசுறுப்புடனும் நோயின் தாக்குதல் இல்லாமலும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். மேலும் அதிக தாகத்தை தணிக்கும், வாய் துர்நாற்றத்தை போக்கும், உடல் வறட்சியை நீக்கும், உடல் சூட்டை தணிக்கும், தலை சுற்றல் நீங்கும். இதில் உள்ள அதிக அளவு நார்ச்சத்து இரத்தத்தில் உள்ள தேவையற்ற சர்க்கரையையும் குறைக்க உதவுகிறது. மேலும் நார்ச்சத்து உடலில் தேவையற்ற கொழுப்பை குறைப்பதோடு மலச்சிக்கல் ஏற்படாமலும் தடுக்கிறது. இதில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறது, விரைவில் முதுமை அடைவதை தடுக்கிறது. ஆரஞ்சு பழத்தில் விலை அதிகமான பழங்களும் உள்ளன. ஆனாலும் விலை மலிவான கமலா ஆரஞ்சிலும் அத்தனை நன்மைகளும் கிடைக்கும். அடுத்ததாக சாத்துக்குடி. ஆரஞ்சு பழம் போலவே சாத்துக்குடியும் பல நன்மைகள் கொடுக்கும். விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது. மேலும் இதில் கலோரிகள், கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்புகள் மிக குறைவு. எனவே எடையை குறைக்க நினைப்பவர்கள் தினமும் சாத்துக்குடியை உரித்து சாப்பிட்டு வந்தால் வயிறு நிறைவதோடு வேறு நொறுக்கு தீனிகளின் மீது நாட்டம் செல்லாது. சாத்துக்குடியில் அதிக அளவு கால்சிய சத்து இருப்பதால் குழந்தைகளுக்கு சாத்துக்குடி சாறு கொடுப்பது மிகவும் நல்லது. விளையாட்டு வீரர்களுக்கு தசை வலுப்பெறுவதுடன் நோயாளிகள் நோயில் இருந்து மீண்டு வருவதற்கும் சாத்துக்குடி மிகவும் நல்லது. அதுபோல் மஞ்சள் காமாலையின் போது மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் பழமும் இதுதான். கல்லீரலை சுத்தமாக வைத்துக் கொள்ள தினமும் ஒரு சாத்துக்குடி சாப்பிடுவது நல்லது. மேலும் இதில் உள்ள நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இரத்த நாளங்களில் கொழுப்புகள் தேங்குவதை தடுத்து பெருந்தமனி தடிப்பு ஏற்படுவதை தடுக்கும். பொதுவாக மூன்றுமே சிட்ரஸ் பழங்கள் என்பதால் இவற்றின் பலன்களும் ஒரே மாதிரியான நன்மைகளை தரக்கூடியது. இவைகளை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் சிறுநீரகத்தில் கற்கள் சேர்வதற்கான வாய்ப்புகளும் குறையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.